குரோஷாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் பெண் வேட்பாளர் கொலிண்டா கிராபர் கிட்டாரோவிக் வெற்றி பெற்றுள்ளார். குரோஷியாவின் பெண் ஒருவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதுவே முதல் முறையாகும். குரோஷியாவில் அதிபர் பதவிக்கான தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் கொலிண்டாவும் சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சி சார்பில் கிராபர் கிட்டாரோவிக் ஆகியோர் போட்டியிட்டனர். வாக்குப்பதிவு முடிவடைந்து நடைபெற்ற தேர்தல் எண்ணிக்கையில் 51% வாக்குகள் பெற்று கொலிண்டா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அறிவிப்பு வெளியானவுடன் கொலிண்டாவுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குவிந்த வண்ணம் உள்ளன. குரேஷிய தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள கொலிண்டா தமது ஆதரவாளர்களிடையே பேசினார். அப்போது அண்டை நாடுகளுடனான நட்புறவு பேணப்படும் என்றும் பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்தப் போவதாகவும் அவர் உறுதியளித்தார். அதிபராக என்னை தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி. அதிபராக பதவியேற்றுள்ள நான் அண்டை மாநிலங்களுடன் நல்லுறவினை மேம்படுத்துவேன் என்று உறுதியளிக்கிறேன். பொருளாதார மாற்றங்களையும் நிகழ்த்தி காட்டுவேன். குரேஷியாவின் புதிய அதிபராக தேர்வாகியுள்ள கொலிண்டா முதல் பெண் அதிபராவார். 46 வயதான இவர் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சராக பணியாற்றியவர். நடைபெற்று முடிந்த அதிபர் தேர்தலில் கடந்த கால ஆட்சியில் பொதுத்துறை நிறுவனங்கள் செயலற்ற நிலையில் இருந்ததாகவும் இதனால் முதலீடுகள் குறைந்து பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டதாகவும் கூறி கொலிண்டா பிரச்சாரத்தில் ஈடுபட்டதே அவரது வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இத்தேர்தலில் சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சி சார்பில் போட்டியிட்ட கிராபர் கிட்டாரோவிக்கு 49% வாக்குகள் கிடைத்தன. ஜே ரஃபியா, நியூஸ் 7 தமிழ், உலக செய்தி பிரிவு.